அகில இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையருடைய காலம் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் வந்து ஓய்வு பெற இருக்கிறார். சொல்ல போனால் அவர் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னதாகவே ரிட்டையர் ஆகிடுவார். அப்போ இந்த சூழலில் புதிதாக தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவதும் அந்த தேர்தல் ஆணையத்திற்கான 3 பேரை நியமனம் செய்து அதில் ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யக்கூடிய அந்த பிரச்சனை என்பது எழுகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்வது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது. பிரதமர், எதிர்கட்சி தலைவர், மூன்றாவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்த மூவரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த குழுதான் அகில இந்திய தேர்தல் ஆணையத்தில் அந்த மூவர் யார், அதில் தலைமை தேர்தல் ஆணையர் யார் என்பதை முடிவு செய்யணும், நியமனம் செய்யணும். ஆனால் இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில பாஜக அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஒரு மசோதாவை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருப்பது என்பது அகில இந்திய அளவிலான தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய அந்த மூவர் குழு அந்த கமிட்டியை பற்றி அந்த மசோதா குறிப்பிடப்பட்டுள்ளது. மசோதா குறிப்பிடுவது 1, பிரதமர், 2, எதிர்கட்சி தலைவர், 3 மத்திய அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர். அப்படின்னா அந்த மூவர் கொண்ட குழுவில் பிரதமரும் இன்னொரு கேபினெட் மினிஸ்டர் அவங்க மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. அவங்க விரும்புறவங்களை நியமனம் பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள பின்னணியில் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூவரை கொண்ட குழு அமைப்பதற்கு பதிலாக இவங்க சட்டத்தை இவங்க முன்மொழிஞ்சிருக்க மசோதாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதில் அந்த குழுவிலே இருக்க மாட்டார் என்பது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது, தீர்ப்புக்கு எதிரானது. உச்சநீதிமன்ற வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அகில இந்திய தேர்தல் ஆணையத்தை நியமனம் குறித்த அந்த மூவர் கொண்ட குழு அமைப்பது குறித்து சட்டமேற்றலான்னு சொன்னாங்க. சட்டமேற்றலாம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருக்க வேண்டாம்னு அவங்க சொல்லலை. மோடி தலைமையிலான பாஜக அந்த ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 1, மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவது என்ற அடிப்படையில் வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி உடனே மத்திய பிரதேச கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்கணும் என்று அந்த மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்கான அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது தாங்கள் விரும்புகின்ற, தங்களை ஆதரிக்கக்கூடிய, பாஜக ஆதரிக்கக்கூடிய விரும்புகின்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவதற்காக அதற்கேற்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு மசோதாவை மாநிலங்களில் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் தன் விருப்பப்படி உங்களுக்கு வந்து பல தில்லுமுழு செய்வதோ தங்கள் நினைப்பதை அமுலாக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவதற்கான ஒரு தவறான, மோசமான, ஜனநாயக விரோதமான அந்த பாதையில் பாஜக சென்று கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்யக்கூடிய மூவர் குழு என்பது பிரதமர், எதிர்கட்சியினர், 3 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்கொண்ட 3 குழுதான் தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரமுள்ள குழுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்.